சிவகார்த்தியை நடித்த டான் என்ற படத்தை இயக்கியவர் தான் சிபி சக்கரவர்த்தி இந்த படம் நூறு கோடி வசூல் கிளப்பில் இணைந்தது அதை அடுத்து ரஜினியை சந்தித்து அவர் கதை சொன்னதால் அடுத்து ரஜினி நடிக்கும் படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் என்று செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் டான் திரைப்படம் ஓடி டிவில் வழியான பிறகு கிளைமேக்ஸில் ஒரு சென்டிமெண்ட் சீனை வைத்து அதுவும் ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சீனை வைத்து எங்களை எல்லாம் ஸ்கேம் செய்திருக்கிறார்கள் என்று அந்த படத்தை கழுவி ஊற்றாத ஆட்களே இல்லை இதனால் உஷாரான ரஜினி சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை பிடிக்கவில்லை என்று எஸ்கேப் ஆகிவிட்டார் இதனால் அந்த கதையை தூக்கிக் கொண்டு மீண்டும் சிவகார்த்தியனிடம் சென்றார் இவர் ஆனால் அவரோ தனது கைவசம் இரண்டு படங்கள் இருப்பதாக சொல்லி அந்த படங்கள் முடிந்த பிறகு நாம் இணையலாம் என்று முடித்துவிட்டுதான் அவர் தனக்கு காட்சி தருவார் என்று நம்பிக்கொண்டு அந்த இடைவெளியில் ஒரு படத்தை இயக்க தெலுங்கு நடிகர் நாணியிடம் கதை சொல்லி ஓகே செய்திருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி தற்போது அந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் வழியாக உள்ளது இப்படி சிவகார்த்தியன் ரஜினி என்று அனைவரும் அவரிடமிருந்து எஸ்கேப் ஆக இப்போ வசமாக நாணி சிக்கிக் கொண்டாரே என்று கிசுகிசுக்கிறது